வணக்கம் அன்பு உறவுகளே, இப்போ பாருங்கள் நம்ம முருகர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த முருகருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயில் போட்டு எடுத்துக்கணும். இந்த மயில் வந்து காயக்ராட்ஸில் போட்டிருப்பாங்க, அந்த அண்ணா போட்டிருப்பார், சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அது இதே மாதிரி வேல் மயிலும் இது மாதிரி வேலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வேலில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ஒயர் வச்சு பட்டை மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு முருகர் என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ஒயர் பாருங்கள், 4.5 அடியில் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, 6 ஒயர் 4.5 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 6 ஒயர்லேயும் நெல்லிக்காய் நாட் போட்டு எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இது மடக்கி வச்ச 2 ஒயரு. இது ரெண்டுமே நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு இப்படி இன்ட்டுவா ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் வைப்போம். இது நிறைய பேர்த்துக்கு வந்து நெல்லிக்காய் நாட் தெரியும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து அளவு எடுத்தோம்ல, அதே அளவு எடுத்துக்கணும். அதே அளவு எடுத்து மடிச்சுட்டு இந்த 2 மடிச்சிருக்க ஒயர் லூப் மேலேயும் டைட்டாக வச்சு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு வரும் பள்ளமான பகுதி, அந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கலாம். 2வது ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் மட்டுமே போட்டுக்கலாம். 3வது ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் உள்ளே விடணும். அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் நாட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அது மல்லிப்பூ முக்கா வந்துடும். பாருங்கள், போட்டுட்டு நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் நான் 6 ஒயர் கட் பண்ணினேன். இப்போது நம்ம 2 ஒயரை வச்சு ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டோம். இப்போது ரன்னிங் ஒயரை மடக்கிக்கலாம். இன்னும் அடுத்தது 2 ஒயர் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு 3வது ஒயரை நல்லா டைட்டாக நம்ம வந்து கையில் பிடிச்சி வச்சுக்கணும். இது பாருங்கள், இது ரன்னிங் ஒயரு. இந்த பள்ளமான பகுதியை மேலே விடுறோம். செகண்ட் ஒயர் ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுறோம். இந்த 3வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுடலாம். விட்டுட்டிங்கன்னா நெல்லிக்காய் நாட் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் 2 நெல்லிக்காய் நாட் போட்டேன். அடுத்தது 3வது நெல்லிக்காய் நாட் போடலாம். நம்ம இந்த கையை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். நெல்லிக்காய் நாட் நிறைய பேர்த்துக்கு தெரியும். இது நான் பிகினஸ் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், போட்டாச்சு. இது ரன்னிங் ஒயரு, நம்ம 3 நாட் போட்டிருக்கோம். இதை அப்படியே மடக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் அளந்து விட்டோம்ல,
அதே அளவு அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மேலே ஒரு லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போடணும். மேலே இன்டுவாக மீட் பண்ணது பாருங்கள், இந்த சைடு விட்டுறணும். இந்த இன்டுவாக மீட் பண்ணுறதில் மட்டுமே நம்ம நாட் போடணும். அதே மாதிரி இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட்டு, கீழே இன்னொரு நாட், மொத்தம் மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் போட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், அளக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் விட்டோம்ல, அதே அளவு அளந்துக்கணும். அதே அளவு வச்சுட்டு தான் இந்த மேலே இருக்கிற லைன் நம்ம போடுவோம். சரிங்களா, ரன்னிங் ஒயர் மடக்கிக்கிறேன். நான் இதை சொல்ல மறந்துட்டேன், அதனால் இதை போட்டு காமிச்சிட்டுலான்ட்டு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இதெல்லாம் போட்டிருப்பேன், அதோடய பேசிக் வச்சு தான் நான் எல்லாமே போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். பாருங்கள், இப்போது மேலே ஒரு லைன் நான் போட்டுட்டேன், இப்போது கீழே ஒரு லைன் போட்டோன்ட்டு பார்க்கலாம். இதை போட்டுட்டு நம்ம இந்த ரன்னிங் ஒயர் அளந்து விட்டோம்ல, அதே அளவு விட்டு கட் பண்ணணும். இப்போ நான் இந்த சைடு ஒரு லைன் போட்டோன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் போட்டு வந்துட்டேன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட்டோம். இப்படி ரவுண்டாக நமக்கு நெல்லிக்காய் நாட் கிடச்சிருக்கும். இப்போது இன்டுவாக மீட் பண்ணுது பாருங்கள், அது இந்த ஒரு ஒயர் மட்டும் ஒத்தையாக போகும் பாருங்கள், அந்த ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒத்தையாக போகிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் சொருகிற கலவாக விட்டுக்கலாம், விட்டுட்டு நாட் போட்டுடலாம். நார்மல் நாட்டு ஃபஸ்ட்டு வந்து, இது வந்து இனிமேல் சுற்று ஒயர் கொடுத்து அப்படியே வந்துகிட்டே இருப்போம். ரன்னிங் ஒயர் கொடுத்து ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் நெல்லிக்காய் நாட்டு, அந்த இன்டுவாக மீட் பண்ணுது இல்லையா, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் நாட்டு. அடுத்து பாருங்கள், நார்மல் நாட்டு வரும். அடுத்து நெல்லிக்காய் நாட்டு. பாருங்கள், இது இனி அப்படியே சுற்றி நம்ம போட்டுகிட்டே வரணும். இது போட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு முடித்ததில் ஏணிப்படி நாட் போட்டு நம்ம மேலே வருவோம். இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வர வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள், நான் சுற்றி போட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, இது ரன்னிங் ஒயரு. ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே வருவோம். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி பேக் சைட் பார்த்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது சாதா நாட்டை ஃபஸ்ட்டு போட்டோம், அந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணணும் பாருங்கள், இதுலேயே வந்து இங்கே ஒரு லூப் வரும், அந்த லூப்புக்குள்ளார நம்ம ரன்னிங் ஒயரை விடணும். விட்டுட்டு இந்த லூஸ் பண்ண ஒயர் எடுத்து அதுக்குள்ளே விடணும். இதுதான் வந்து ஏணிப்படி நாட்டு. ஏணிப்படி நாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், சுற்றிலும் வந்து நம்ம நார்மல் நாட்டே ஃபுல்லாக போட்டு வந்துடலாம். ஒரு நாலு லைன் போடணும். ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக ஒரு நாலு லைன் போடுங்க. பாருங்கள், இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வர நம்ம சொருகர் கொட்டிருந்தோம்ல, அதை கையோடு நம்ம சொருகிக்கலாம். கடைசியில் சொருக முடியாது, இதை சொருகிக்கோங்க. சொருகிட்டு இப்போது இதில் சுற்றி ஃபுல்லாக நார்மல் நாட்டு நாலு லைன் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து
நாலு லைன் போட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டோம், அதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை வச்சு பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் நாட்டு ஒரு சாதா நாட்டு, ஒரு நெல்லிக்காய் நாட்டு ஒரு சாதா நாட்டு போட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்ம நார்மல் நாட்டு வச்சு நாலு லைன் வளர்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டையும் ரெண்டு ரெண்டு ஒயரை வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம மொத்தம் அஞ்சு நாட் போட்டுக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரை போட்டு வரோம் பாருங்கள், அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம பேக் சைடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு நாட்டு, அந்த பக்கம் ரெண்டு நாட் போடணும். பாருங்கள் மொத்தம் நான் அஞ்சு நாட் நான் போட்டு எடுத்திருக்கேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இந்த பேரலெலாம் போகிற ஒயர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒயர் பேரலெலாம் போகும். இப்போது இந்த லாஸ்டில், அதாவது நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பேரலெலாம் போகிற ஒயருக்கு பக்கத்தில் நம்ம கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம்ல, அதை வச்சு நாட் போடணும். நம்ம இந்த விநாயகருக்கு போட்டோம்ல அதே மாதிரி இந்த ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும், இந்த ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அப்படியே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கிராஸில் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ நான் ரைட் சைட்லேருந்து போட்டுட்டேன், அடுத்தது லெஃப்ட் சைட்லேருந்து போட்டுக்கலாம். நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா? நீங்கள் விநாயகரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து போட்டேன், இப்போ நான் ரைட் சைட்லேருந்து போடுறேன். போட்டாச்சு. இப்போது நம்ம போட்டோம்ல இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இதை ஒன்றுக்குள்ள ஒன்று இப்படி விட்டு சொருகி எடுத்துடலாம். இப்படி சொருகி நம்ம அப்படியே ஃபுல்லாக போகிற போக்கில் இதை சொருகிடலாம். இது சொருகிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நான் வந்து போட்டுட்டு சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் பேக் சைடில் நமக்கு மூணு நாட்டு மட்டும் தனியாக இருக்கும். இப்போது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த மூணாவது நாட்டிலருந்து நம்ம இங்கே போட்டோம்ல அதில் ஒரு நாட்டு, இப்போ ரைட் சைட் போட்டிருக்கேன், அப்படியே லெஃப்ட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பாருங்கள் இந்த அஞ்சாவது நாட்டிலேருந்து நம்ம போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? அஞ்சாவது நாட்டிலேருந்து நான் இந்த பக்கம் ஒரு லைன் அப்படியே பேரலாக போகிறதில் போக சொல்லியிருந்தேன், அதில் வந்து இப்போ நான் ரைட் சைட் போட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு சும்மா அப்படி பேரலாக போகுது பாருங்கள், அதை வச்சு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம்.
ஏன்னா நான் வந்து இது அடையாளத்துக்காக போடுறேன். இப்படி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயர் பூராமே நம்ம ரெண்டு ரெண்டு நாட்டாக எடுத்து ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து நாட் போட ஆரம்பிச்சிடலாம். இதிலிருந்து நமக்கு மேலே ஒரு அஞ்சு லைன் இருந்தால் போதும். இந்த கிராஸில் போடுறது ஃபஸ்ட் லைனு, சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாலு லைன் இருந்தால் போதும். போட்டுட்டு நம்ம அந்த விநாயகருக்கு சொருகணும் இல்லையா, ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு உடம்பு பகுதி அதே மாதிரி தான் இதை நம்ம சொருகுவோம். பாருங்கள் இதே மாதிரி மேலே இனி அஞ்சு லைன் நம்ம அப்படியே வளர்த்திட்டே போயிடலாம். அஞ்சு லைனோ ஆறு லைனோ போடுங்க, ஆனால் அஞ்சு லைனே போதும். நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டாக போடுங்க. பாருங்கள் இதுக்கு மேலே இனி கிராஸாக தான் வரும். இந்த கிராஸை நான் வந்து ஒரு அஞ்சு லைன் வளர்த்திட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நான் வந்து ஆறு லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இதை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம். அதை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு விநாயகருக்கே சொல்லி கொடுத்துருப்பேன். சொருகிறது பாருங்கள் இந்த மாதிரி. நம்ம கால் இதுக்கெல்லாம் சொருகுவோம். அது மாதிரி நல்லா டைட்டாக இது மாதிரி இந்த எல்லாத்துலேயுமே அப்படியே போகிற போக்கில் வச்சு சொருகிருங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன். நம்ம விநாயகருக்கு போட்டோம்ல அதே பேஸ் தான் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டை கம்மி பண்ணி போட்டிருக்கோம். இப்போது கால் எப்படி போடுறதுன்னு பார்த்தாலாம். நான் ஒரு கால் போட்டு வந்துட்டேன். நான் வந்து இடது சைட் கால் போட்டு வந்துட்டேன். இப்போ வலது சைட் கால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வலது சைட் காலுக்கு நீங்கள் நாலரை அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த நாலு லைன் கொடுத்தோம்ல, லைனாக சுத்து ஒயர் வச்சு நாலு லைன் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடாக இந்த ரெண்டு நாட் ரெண்டு ரெண்டு நாட்டாக போட்டோம். அந்த ரெண்டு நாட் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் நம்ம இதில் கொடுத்துருப்போம். இந்த பேரலெல்லாம் வர்றது இந்த தொப்பைக்கு போடுற மாதிரி நம்ம வந்து போட்டிருப்போம்ல, அதில் எடுத்துக்கணும். அதில் நம்ம இப்படி சைடாக வச்சுக்கலாம். பாருங்கள் தெரியுதுங்களா, இங்கே ஒரு முக்கோணம் வருது. இங்கே மேலே இருக்க முக்கோணம் இல்லை, மேலே வந்து ஒரு அஞ்சு கோணம் நாட் வருது. அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு முக்கோணம் இருக்கும். இப்போ இந்த முக்கோணத்தில் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணலாம். நாலரை அடியில் எடுத்து வச்சுக்கலாம். நாலரை அடியில் நான் வந்து மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் தெரியுதுங்களா முக்கோணம், இப்படி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த முக்கோணத்துலேருந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். முக்கோணம் இருக்குது, அதுக்கு கீழே பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முக்கோணம் இருக்குது, அது கீழே இருக்கிற நாட்டு. இதிலேருந்து நம்ம இப்படி கொடுத்து எடுக்கணும். இது ஒயர் போகாதுங்கிறதுனால நான் பெரிய ஊசி எடுத்துக்கிறேன். இல்லை இது வந்து இடது கால் இப்படி பார்த்த மாதிரி வரும், வலது கால் இப்படி பார்த்த மாதிரி வரும். அதனால் இப்படி சைடாக கொடுக்குறேன். இதை இப்போ நல்லா இழுத்து சரிசமமாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக வலது பக்கம் பார்த்த மாதிரி நம்ம நாட் போடணும்.
நீங்கள் விநாயகர் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இந்த பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இங்கே நாட் போட்டுட்டோம், இந்த பக்கத்துலேயே இருக்கிற இந்த நாட்டில் நம்ம இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நமக்கு உங்களுக்கு இந்த உடம்போட பகுதி எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனி கையெல்லாம் வந்து நீங்களே போட்டுருவீங்க, கை காலெல்லாம். ஏன்னா நான் வந்து இந்த விநாயகருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதே பேஸில் தான் வரும். நீங்கள் விநாயகர் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக ரொம்ப கிளியராக நான் வந்து டியூட்டோரியல் போட்டிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ரெண்டாவது ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ மூணாவது ஒயர், அதாவது இந்த ரெண்டு ஒயர் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு சென்டர் கீழே இருக்குது பாருங்கள், இந்த கீழே. புரிஞ்சுதுங்களா? புரியாட்டி நல்லா இன்னொரு தடவை பாருங்கள். நம்ம இங்கே ரெண்டெண்ணம் போட்டோம், நான் லெஃப்ட் சைட் கால் போட்டு வந்துட்டேன். இப்போ ரைட் சைட் கால் இப்படி பார்த்தோமா நம்ம போடுவோம், சரிங்களா? கீழ் நோக்கி போடுவோம். போடும்போது இந்த நம்ம வந்து தொப்பைக்கு கொடுத்துருக்கோம்ல, அந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா முக்கோணம் வரும். முக்கோணத்துக்கு இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு நாட் கொடுத்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன். இது வந்து பாருங்கள், நல்லா சரிசமமாக வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு வந்து நாலு ஒயர் கொடுத்து நம்ம போட்டிருப்போம் விநாயகருக்கு, இப்போ இதுக்கு வந்து மூணு ஒயர் கொடுத்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதாவது இப்போ மூணு நாட் இருக்குது, மூணு நாட்டில் இங்கே ரெண்டு ரெண்டாக மீட் பண்ணுது பாருங்கள், கிராஸாக. அதில் நம்ம நாட் கொடுத்துக்கலாம். பாருங்க, இப்போது நம்ம இந்த பக்கம் மூணு சைடு மூணு ஒயர் பேரலில் போகும், இடது பக்கம் மூணு ஒயர் பேரலில் போகும். இது என்ன பண்ணலான்னா, இந்த பேரலில் போகுது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இந்த ரெண்டாவது ஒயரையும் மூணாவது ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுவோம். ஏன்னா இதை நான் விநாயகர்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே ஸ்டெப்பு தான், நம்ம ஒயர் அளவுகளை மட்டும் நம்ம கம்மி பண்ணி கொஞ்சம் சின்னதாக போடுறோம். அதே மாதிரி இடது பக்கம் போடுறேன், ரைட் சைடு என்ன பண்ணுறோமோ அதே தான் லெஃப்ட் சைடும் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ஒயரும் சென்டராக மீட் ஆகும், சைட்லேருந்து போட்ட ஒயர் வரும், அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கீழே அடியில் எடுத்துக்கலாம். அடியில் வந்து இந்த ரெண்டு ஒயரையும் மறுபடியும் மூணு மூணு ஒயர் பேரலாக போகும். அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல இந்த சைடு பாருங்கள், ரெண்டு ஒயர் இருக்குது, லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம்.
தெரியுதுங்களா? இல்லை நான் ஏதாவது புரியாத மாதிரி சொல்கிறேனான்னு பாருங்கள். ஆனால் புரியும் உங்களுக்கு. நீங்கள் விநாயகர் டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இது ஈஸியாக போட்டுருவீங்க. இதை பார்க்கணுன்னு இல்லை, கடகடன்னு போட்டுடலாம். டைப் பண்ணி போட்டுடலாம். இப்போது பாருங்கள், அதை வச்சு நம்ம இந்த கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், அதையெல்லாம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கால் வந்து நல்லா வலது புறம் போகிறது நல்லாவே தெரியும். இப்போ இன்னொரு ரெண்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போட்டுட்ருக்கேன். நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு லைன் போட்டுட்டேன், நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போ மூணாவது நாட்டை நான் போட்டுட்டேன். இப்போ இப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போது நம்ம இதை முக்கு திருப்புற மாதிரி, தெரியுதுங்களா? முக்கு திருப்புறக்கு கொண்டு வருவோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. இடத்துல ஒன்று ரெண்டு வருது பாருங்கள், இந்த சைடு இருக்குது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு. மொத்தம் இதில் இந்த சென்டராக நீங்கள் ஜாயின் பண்ணமில்ல அதில் கணக்கு வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு, இந்த சைடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ரெண்டு ரெண்டு ஒயர் பேரலாக போகும், அதை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ரைட் சைட் போடுறேன். இப்போது லெஃப்ட் சைடு இது முக்கு திருப்புறக்கு எல்லாத்துக்குமே நான் நிறைய நம்ம இந்த முக்கு திருப்புறதை வச்சு தான் நம்ம நிறையா போடுறோம். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்துகிட்டே இருக்கும். இதுவே வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக போட்டால் தான் கரெக்டாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது நான் போட்டுட்டேன், முக்கு திருப்பின மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம சைடில் இந்த ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணோம்னா இங்கே ஒரு அஞ்சு கோணம் வரும். இப்போ நான் ரைட் சைடில் முக்கு திருப்பிக்கலாம். இப்போது இடது பக்கம் பாருங்க, அவ்வளோதான். இப்போது பாருங்கள், நல்லாவே முக்கு திருப்பின மாதிரி வந்திருக்கோம் பார்த்திங்களா. இப்போது கால் வந்து நல்லா திரும்புது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம், ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு லைன் போடுறேன்,
ரெண்டு லைன் மட்டுமே போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டேன், இப்போ நான் ரெண்டாவது லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் ரெண்டாவது லைனும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த முக்கு திருப்பனை தெரியுதுங்களா? முக்கு திருப்பனது இந்த இடத்துல முக்கு முழங்கால் மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாட் நமக்கு போதும், ஓகேங்களா? இப்போது பாருங்கள், சென்டரில் இந்த பக்கம் ஒரு நாட் போடுவோம், ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு நாட்டு போட்டுட்டு சென்டராக ஒரு நாட் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரைட் சைடு பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம சென்டராக போட்டோம். இப்போது ரெண்டு மூணு மூணு ஒயர் பேரலலாக போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரும் செகண்ட் ஒயரும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு கால் பாதத்துக்கு அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம சொருகிடணும். பாருங்கள், இந்த கால் சொருகியிருக்க தெரியுதுங்களா? இதே மாதிரி இதை அப்படியே உள்ளே கொடுத்து சொருகிட்டு வந்துடலாம். இதை ஃபுல்லாக நான் சொருகிட்டு பார்க்கலாம். நான் வந்து கால் சொருகிட்டு வந்துட்டேன். இப்போது ரைட் சைட் கையும் நான் போட்டு வந்துட்டேன். இப்போது லெஃப்ட் சைட் கை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், லெஃப்ட் சைட் கைக்கு நீங்கள் நாலு அடி எடுத்துகிட்டா போதும். நாலு அடியில் மூணு ஒயரு. நம்ம விநாயகருக்கெல்லாம் சொருகணும்ல, அதே மாதிரி தான். இதை சென்டர் பாருங்கள், இந்த கால் போட்டிருப்போம். அதிலிருந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த முக்கோணம் மாதிரி ஃபஸ்ட்டு வரும், அதுதான் கணக்கு. நமக்கு இந்த பேக்கில் இருக்கிறது கிடையாது. நம்ம இங்கேருந்து தொப்பைக்காக நம்ம ஒன்று இங்கேருந்து சைட்லேருந்து ஒன்று போட்டிருப்போம், ஒரு லைனு. அந்த லைன் கணக்கு வச்சுக்கோங்க. அதுலேருந்து இப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்டர், சரிங்களா? அதை நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அதனால் எப்படி கணக்கு வைக்கிறதுன்னு இப்படி சொல்கிறேன். இந்த முக்கோணம், முக்கோணத்துலேருந்து பாருங்கள், முக்கோணத்துக்கு தொட்ட மாதிரி ஒரு அஞ்சு கோணம் வருது. அஞ்சு கோணத்து மேலே ஒரு நாட் இருக்குது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு. இதுதான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போது இந்த நாட்டில் நம்ம ஒரு ஒயர் சொருகிக்கலாம். பாருங்கள், கீழே இருக்க அதில் நாட்டில் ஒரு ஒயர் சொருகிறேன். சொருகிட்டேன். இப்போ இதை நம்ம நாட் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ மேலே இருக்கு பாருங்கள், முந்த முக்கோணம் மாதிரி இங்கே இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட் சொருகி எடுக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம இந்த நாட்டில் போட்டுட்டோம். இப்போ மேலே இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் இருக்குது. அதில் இது மாதிரி ஒயரை நம்ம சொருகி எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தடுங்கிறதுனால இது நம்ம டக்குன்னு எடுத்துக்க முடியும். சரி, சம்மா வச்சு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, தெரியுதுங்களா? பாருங்கள், நான் கீழே பார்த்த மாதிரி நாட் போடுறேன்.
நல்லா டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுருங்க. அடுத்தது தொட்ட மாதிரியே இந்த பக்கம் இருக்கிற ஒரு நாட்டு, அதுலேயும் ஒயர் எடுத்து சொருகணும் இல்லையா. சொருகலாம். இதை பேஸாக வச்சு தான் நான் வந்து ஐயப்பனும் போட்டிருப்பேன். நீங்கள் ஐயப்பனும் போட முடிஞ்சால் இப்படியே போட்டுக்கோங்க. பாருங்கள் போட்டுட்டேன் சரிங்களா. இப்போது இந்த சென்டரை நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம், அதையும் சரி சம்மா வச்சுட்டு இழுத்து பிடிச்சி ஒரு நாட் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா இனி நம்ம எல்லா கால்வெல்லாம் போட்டோம்ல அதே மாதிரி தான் வரும். டைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள் தொட்ட மாதிரியே இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஒயர் கிராஸாக போகும், லெஃப்ட் சைடில் ரெண்டு ஒயர் கிராஸாக போகும். இப்போ நான் லெஃப்ட் சைடில் ஒரு நாட் போடுறேன். அடுத்தது பாருங்கள் ரைட் சைடில் ஒரு நாட் போடுறேன். இப்போ ரெண்டும் மீட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ரைட் சைடு மூணு ஒயர், லெஃப்ட் சைடு மூணு ஒயர் போகும். இதில் ஒன்று ரெண்டு மூணு, ரைட் சைடு மூணு ஒயர் பேரலாக போகும், லெஃப்ட் சைடு மூணு ஒயர் பேரலாக போகும். இதில் ரைட் சைடு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு, இந்த ரெண்டாவது ஒயரையும் மூணாவது ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்து போட்ட நாட்டை வச்சு இன்னொரு ஒயர் வரும், அதை வச்சு மேலே ஃபஸ்ட் ஒயரை போடுவோம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிகிட்டே போகிறேன். ஸ்பீடாக சொல்லலை, ஓரளவுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா போட்டதவே சொல்லிக்கிட்டே சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய போர் அடிச்சிரும், அதனால் கடகடன் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிக்கலாம். நம்ம டாலுக்கு எப்படி போடுவோம் அதே தான், இந்த லாஸ்டில் இருக்க ரெண்டு நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நல்லா பார்த்துட்டிங்கனாலே நம்ம வந்து ஐயப்பனும் இதே மாதிரி தான் போடுவோம். கால் வந்து நல்லா இன்னும் குத்த வச்ச மாதிரி வரும் ஐயப்பனுக்கு. மற்றபடி கையெல்லாம் இதே தான். நம்ம இதில் ஸ்டார்டிங்கில் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் கை வரும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ரெண்டு லைன் வளர்த்திக்கலாம். ஃபஸ்ட் லைனு இப்போ ரெண்டாவது லைனு. பாருங்க ரெண்டாவது லைன் போட்டேன்.
ரொம்ப ஈஸி தான். போட்டாச்சு, ரெண்டு லைன் போட்டோம். இப்போ நமக்கு இது பாருங்கள், இதை அப்படியே பெண்ட் பண்ணணும், இப்படி வளைவாக கொண்டு வரணும். அதுக்கு பாருங்கள் பேக் சைடு, அதாவது இந்த சைடு பாருங்கள், இப்போ இது பக்கம் பார்த்தோம்னா இது தான் வந்து இந்த சைடு வரும், சரிங்களா? அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு ரெண்டு ஒயர் பேரலலாக போகும் பாருங்கள். இதில் ரைட் சைடு தெரியுதுங்களா, இந்த சைடு ரெண்டு ஒயர் பேரலலாக போகும், இந்த சைடு ரெண்டு ஒயர் பேரலலாக போகும். நம்ம இந்த பக்கம் போட்டது தனியாக இருக்கும். இதில் ரைட் சைடு ஒரு நாட்டு, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு நாட் போடுவோம். இப்போ ரெண்டும் சேர்த்து சென்ட்ரலில் ஒரு நாட்டு. இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு பக்கத்தில் இருக்கும். இந்த தனியாக இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த ஒரு நாட்டு, புரியுதுங்களா? அதையும் மறுபடி நம்ம இந்த இது போட்டோன்னே ரெண்டு ரெண்டு ஒயர் மறுபடி பேரலாக போகும். இந்த சைடில் பாருங்கள், நம்ம தனியாக ஒரு ஒயர் இருந்துச்சு ஒரு நாட்டு, அந்த நாட்டு கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு லைன் வளர்த்திக்கலாம். அப்படி கிராஸாக மீட் பண்ணுற எல்லாத்துலேயும் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது செகண்ட் லைனு ரெண்டாவது லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த கையை இப்படி பார்த்த மாதிரி போட்டிருப்போம், சரிங்களா? இதில் நீங்கள் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட இதுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கையை, அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த கை, இது வலது கை இப்படி பார்த்த மாதிரியும் இடது கை இப்படி கீழே இப்படி இறக்கின மாதிரியும் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இதுதான் சென்ட்ரு. இந்த நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் போட்டோம், இந்த அஞ்சு கோணம் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? அஞ்சு கோணம், அஞ்சு கோணத்துலேருந்து அடுத்தது பாருங்கள், ஒரு ஒரே ஒரு டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம சென்டரில் போடுறோம் ஒரு நாட்டு. ஒரே ஒரு நாட் மட்டும் போடுறோம். போட்டோன்னு பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு ஒயர் பேரலாக போகும், இந்த பக்கம் ரெண்டு ஒயர் பேரலாக போகும். அதில் இந்த பேரலாக போகிற ஒயரில் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டிங்கன்னா இது அப்படியே பெண்டு, இந்த முக்கு திருப்பறக்கெல்லாம் போடுவோம்ல அதே தான், அதே மாதிரி போட்டுடலாம். இது ரெண்டும் மீட் ஆகிறதுல ஒரு நாட்டு. இப்போ நம்ம இது ஒரு தடவை முக்கு திருப்பியிருக்கோம், இன்னொரு தடவை முக்கு திருப்பிடலாம். காலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை தான் முக்கு திருப்பணும், கைக்கு வந்து ரெண்டு தடவை முக்கு திருப்பிக்கலாம்.
ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு நாட்டு போட்டுட்டு இனி எல்லாமே நம்ம அப்படியே சொருகிட்டே வந்தாலும் இப்போயே பாருங்கள் உங்களுக்கு கை வந்து நல்லா இந்த பக்கம் பெண்டாக இருக்கிறது நல்லா தெரியும். இதே மாதிரி தான் நீங்கள் ரைட் சைட் கையும் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வேல் வைக்கும்போது நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கை போட்டுட்டேன், இதை அப்படியே திருப்பிட்டு சொருகிறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே திருப்பி நம்ம இதை அப்படியே சொருகிடலாம். பாருங்கள் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா நம்ம டைட்டாக வச்சு வச்சு சொருகணும்.